हेलो फ्रेंड्स वेलकम टू ब्लूम किचन तमिल इनकी नाम पाकपो गोधुम डायमंड्स इत स्पाइसी क्रिस्पी सूपर एव्वलो क्रिस्पिया पांगा पार्कबोदे सापड़ों तोणु अव्वलो नल्लारुकुम स्पाइसी स्पेशल स्पाइसी नम्म मिळगा तूळ अप्पळम इदु सेक्काम स्पाइसिया इरुक्कुम इदु एप्पडी सेयुरदुन्नु पाक्कलामा ओरु कप गोधुम मावु ओरु टेबल स्पून रवा अरै टेबल स्पून ओमम अर टेबल स्पून पुड़ मिगु उपु ना मिक्स पड़ी के कलो सेकन सर्द उड़े मूँ टेबल स्पून एन सूड़ पड़ी वजह इत पार ना सेकें इत सूडा कई वादी स्पून ना मिक्स पड़े कुछ आर विटो ना पेसेजिकल चपाती मार पेसेजिकल इव आर அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கட்டியாவே பிசைஞ்சிக்கணும் ஏன்னா தண்ணி ஆயிடுச்சுனா எண்ணெய் குடிக்கும் அது பொரிக்கிறப்ப இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சி வச்சுக்கோங்க இதுல மிளகு மட்டும் தான் காரத்துக்கு சேக்கறோம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இது நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா சப்பாத்தி தேய்க்கிற தட்டல திரட்டிக்கணும் ரொம்ப மெலுசா தேய்க்க கூடாது ரொம்ப மொத்தமாவும் தேய்க்க கூடாது கொஞ்சம் பூரி கி செய்யற மாதிரி தேச்சிட்டா போதுமானது மிளகாய்த்தூள் அத மிளகாய்த்தூள் சேர்த்தா அல்சர் வரும் பச்சை மிளகாய் சேர்த்தா அது வரும் நிறைய சொல்வாங்க ஆனா மிளகு சேர்க்கறதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃபேட்டை ரிடூஸ் பண்ணும் உடம்புல அதனால இந்த காரத்துக்கு மிளகு மட்டும் தான் சேர்த்துறோம் இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் இத மாதிரி திரட்டனதுக்கு அப்புறம் நமக்கு எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் சன்ன சன்னமா சின்ன சின்ன டைமண்ட்ஸா கட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் டீ குடிக்கிறப்ப ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்குது இந்த மாதிரி சன்ன சன்னமாக கட் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டைமண்டா இருக்க பீசஸ் மட்டும் நம்ம பொரிச்சுக்கலாம் இப்போ பாருங்க டைமண்ட்ஸ் இருக்குல்ல இதெல்லாத்தையும் ஒரு பிளேட்ல எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி மிதமான சீட்ல வச்சுட்டு பொரிச்சுக்க வேண்டியதுதான் இங்கே பாருங்க நம்ம டைமண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நிதானமாக அழகாக வேகும் கோதுமை மாவு மிளகு ஓமம் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் பொன்னிறமாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கோதுமை டைமண்ட்ஸ் நம்ம ஸ்வீட்டில் பிஸ்கட் சாப்பிட்ருப்போம் இப்பயும் இது வித்தியாசமாக ஸ்பைசி பிஸ்கட்ஸ் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கர்க்னோசனோட சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளூம் கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.